வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு சுபாபுல் தெரியுங்க சவுண்டால் அப்படின்னு சொல்லுவாங்க, இது கால்நடைகளுக்கு எந்த அளவுக்கு பயன் கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி கந்தசாமி அப்படிங்கிற விவசாயி உங்களுக்கு சொல்ல போகிறாருங்க, கேட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபார்மர்ஸ் போஸ்ட் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் சிம்பிளை அழுத்திட்டீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய வீடியோக்குள்ள உங்களுக்கு உடனே கிடைச்சிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சூபாப்புல் மரம் வந்து ஆடு மாடுகளுக்கு நல்ல ஒரு தீவன மரம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரக்கூடியது. நீங்கள் ஒரு ஒரு தரம் தண்ணி கட்டினீங்கனாலே ஒரு கட்டிங்ஸ் எடுத்து ஆடுகளுக்கு போட முடியும். இதை வந்து இப்போ நாங்கள் நர்சரி போட்டு செடி வைக்கிறது நான் இப்போ உங்களுக்கு விளக்கமாக சொல்ல போகிறேன். 4 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு பாக்கெட்டோ எடுத்துக்கணும். அதில் ஒரு பங்கு மணல், ஒரு பங்கு குப்பை, ஒரு பங்கு செம்மண் போட்டு ரப்பிக்கணும். அதில் வந்து விதையை, சூபாப்புல் விதையை வந்து ஒரு கை சூடாகிற அளவுக்கு சுட வச்சு அதில் வந்து ஒரு 30 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சு ஒரு பாக்கெட்டுக்கு ஒரு 3 விதை 4 விதை ஊனி விட்டிங்கன்னா அதில் வந்து வாலிப்பாக அதில் 3 விதை முளைச்சிட்டா கூட உங்களுக்கு ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சு வந்த பிறகு அதில் வாலிப்பான செடியை விட்டுட்டு மீதி 2 எடுத்துடணும். நீங்கள் 1 அடி 1.5 அடி வளர்ந்த பிறகு ஒரு 7 அடி 8 அடி இடைவெளி விட்டு 1.5 அடிக்கு 1.5 அடி குழி எடுத்து அதில் நட்டு தண்ணி கட்டினீங்கன்னா அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 5 அடி வளர்ந்த பிறகு அதை வந்து அப்படியே மொட்டையை வெட்டி விட்டுறணும். அதிலிருந்து உங்களுக்கு வந்து கிளைகள் ஒரு 6-7 கிளைகள் வரும். அந்த 7 கிளையில் வந்து அந்த கிளை வந்து மீதி நிறைய கிளை வர்றத வந்து அதை வெட்டி வெட்டி போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு முறையும் நீங்கள் அதை வந்து வெட்டி போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒரு தண்ணி கட்டினீங்கன்னா ஒரு பேட்ச் வெட்டி போடுற மாதிரி பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல தீவனம் உங்களுக்கு. அந்த ஆடு மாடு எல்லாத்துக்கும் போடலாம். ஆடு தின்ன கழிச்சல் அந்த குச்சிகளை கூட மாடு நல்லா விரும்பி சாப்பிடும். அதனால் நீங்கள் வந்து தீவனத்துக்குன்னுங்கும்போது இந்த குதிரை மசால், வேலி மசால் அதெல்லாம் விட இது மரவகை பயிர்னால் நீங்கள் வந்து வெட்டி போடலாம். வறட்சி தாங்கக்கூடியது. எவ்வளோ வறட்சியிலையும் மரம் அப்படியே உயிரோடு இருக்கும். திரும்ப மழை பெய்யும் போது தளைச்சல் வந்துடும். அதனால் நீங்கள் தீவன பயிர் நிறையா பிரச்சனையை தீர்க்கறதுக்கு இந்த மரத்தை வந்து நீங்கள் பயிரிட்டு நல்லா வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் தீவனம் எடுத்துக்கலாம். இந்த மரத்தை வந்து நோய் எதுவும் தாக்கறதில்ல. நீங்கள் மருந்தடிக்கிற செலவு, மற்ற பயிர்களுக்கு வந்து மருந்தடிக்கணும், மற்ற தீவன பயிர்களுக்கெல்லாம் கூட ஓரளவுக்கு மருந்தடிக்கணும். இப்போலாம் நோய் தாக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து நோய் எதுவும் தாக்காது. தலைகள் வந்து ஆடு மாடுகள் நல்லா விரும்பி சாப்பிட்றதுனால நீங்கள் இதை வளர்த்தலாம். செடிகளை வைக்கும்போது நீங்கள் 10 அடி இடைவெளி வச்சு வச்சிட்டிங்கன்னா உள்ளே வந்து ஊடு பயிர் வந்து கொள்ளு, தட்டைப்பயிறு, பாசிப்பயிறு, உளுந்து இது மாதிரி படராத, உயரம் அதிகம் வளராத செடிகளை வந்து உள்ளே வளர்த்த முடியும். அதிலிருந்து கொட்டுற தலை வந்து இந்த சத்தா கிடைக்கும். நீங்கள் திரும்ப திரும்ப இது மாதிரி என்னக்கலாம். மரம் கொஞ்சம் பெருசான விற்பாடு 6-7 அடி வந்த விற்பாடு சோளம் அது மாதிரி போட்டுக்கலாம். காராமணி, இது வேலி மசால், குதிரை மசால் கூட உள்ளேயே நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் லைனாக மரங்களை வைக்கும்போது லேட்டர் அதில் அந்த லைனில் எழுதுட்டிங்கன்னா கொஞ்சம் தண்ணி இருந்தாலே பாஞ்சிக்கும். ஒவ்வொரு முறையும் நீங்கள் கட்டிங்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு 10 நாளைக்கு 20 நாளைக்கு பாய்ச்சிங்கன்னா ஒரு 30 நாளில் ஒரு கட்டிங்ஸ் எடுத்துக்கலாம். எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கலாம். இதுவரையிலும் கந்தசாமி அப்படிங்கிற விவசாயிங்க சுபாப்புல் அதாவது சவுண்டால் எப்படி பயிரிடுறது, அதனுடைய பயன்பாடுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சுருக்கம்